இது பேர் வந்து மைக்ரோமீட்டர், டெப்த் மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. டெப்த் மைக்ரோமீட்டர் இதில் பார்த்தோன்னா இங்கே ரீடிங் நார்மலாக இதில் ரீடிங் இருக்கும், 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு ஒரு லைனும் 0.5 mm, சரியா? இங்கே 0 இருக்கும். அதுக்கப்புறம் இது இதில் இருக்கிற எல்லாமே ஒரு ஒரு கோடும் பார்த்தோன்னா 0.01 mm, சரியா? இப்போ இது 5 கோடு தெளிச்சுன்னா 0.05 mm, 10, 20, 30, 40 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 0.1, 2, 3, 4 அந்த மாதிரி கணக்கு. இப்போது இதை எப்படி ஜீரோ பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இது ஜீரோவில் இருக்கான்னு செக் பண்ணணும். அது எப்படின்னா பிளேஸு, இந்த மாதிரி ஏதாவது சமமான பிளேஸ் எடுத்துக்கணும். இந்த ஃபேஸில் எதுவும் வர்ற எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு விரலை வந்து இங்கே வைக்கணும். இந்த ரேடியஸ் மாதிரி இருக்கலாம், இங்கே வச்சுக்கணும். விரலை வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூ வந்து இப்படி டைட் பண்ணணும். இதை கீழே அழுத்தி பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இப்படி இந்த இடத்த வந்து இப்படி டைட் பண்ணோம்னா ஒரு இடத்துல வந்து ஜீரோ ஆகும். ஜீரோ இருக்கா? இதுதான் 0 point. அதாவது 0, 0 இந்த டெப்த் வந்து 0. இப்போ இதிலேருந்து ஒரு இந்த 0 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 அடுத்து 1 கோடு வந்துருச்சுன்னா 50 இருக்குல்ல, இது வந்து 1 கோடு ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆச்சுன்னா 0.5 mm. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 டெப்த் வந்திருக்கும், தெரியுதா? இப்போ இது 2 கோடு, 2 ரொட்டேஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா 1 mm, 1 mm க்ராஸ் ஆகும். அந்த மாதிரி இது ஒரு ரொட்டேஷனுக்கும் 0.5 mm, 0.5 mm போகும். 2 ரொட்டேஷன் அடித்ததுன்னா இது வந்து 1 mm ஆகும். இப்போ இந்த ஃபேஸ்லேருந்து இந்த டெப்த் இருக்குல்ல, இந்த ஃபேஸ்லேருந்து இந்த டெப்த்தை தான் நம்ம வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போது இந்த ஃபேஸ்லேருந்து இந்த டெப்த்து இப்போ மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மைக் வந்து யூஸ் ஆகும். இப்படி தான் இதில் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணணும். இப்படி தான் வந்து புரிஞ்சுதா? அது ஓகே, எனக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சுது. ஓகே ஓகே.